என்னன்னா உண்மையில உங்கள்ட்ட எல்லா அடையாளமிக்கும் இவரை நம்பியாச்சுக்கொள்ளும். அப்ப எவ்வளவு பெரிய ஆளாயிப்பாரு. யூதர்கள் கூட ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப இந்த ஜவியன்ற செஞ்சால் தான் நபி என்று சொல்லி பிரச்சாரம் செய்யற நேரம் அந்த நாட்டு ஹலீஃபா இஸ்மீர் பிரதேசத்துடைய ஹலீஃபா இவனை புடிச்சு நாடு கடத்தி இப்ப இவன் என்ன செஞ்சார் 1654 பீரியட்ல பெலஸ்தீனுக்கு போயிட்டான் நாடு கடத்தவன். அங்க பேசுனா நான் தான் நபி என்று அங்க இவன மந்திரம் மெஜிக் எல்லாம் காட்டினா சூரியன் எல்லாம் செஞ்சா நாட்கள் தரத்தல் அங்க பெலஸ்தீன்ல உள்ள பைத்துல் முகத்தஸ் அந்த டைம்ல பெலஸ்தீன் இஸ்ரேல் அந்த கண்ட்ரியோட வீக்கல்ல பெலஸ்தீன உள்ள பெரிய பெரிய சாமிமார்லாம் பார்த்துட்டு யூதர்கள் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீ தான் எங்கட கடைசி நபி எப்படி கேம் காரணம் ஆயிப்பான். இப்ப கடைசியில அவனோட இவன நபி என்றாச்சு பெரிய நபியா மாறிட்டாரு. கொஞ்ச நாளத்துக்கு பூரா அவனோட இவன விஷயத்துல டவுட் ஆகிடுச்சு நீ நபி இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடு. இப்படி வந்து இவன் கொஞ்ச நாளைக்கு போறோம் இவனுக்கு ஒரு யோசனை வரும். என்ன யோசனை? நீங்க பைபிள் எடுத்து பழைய பைபிளை எடுத்து பார்ப்போம்னு சொன்னால் பைபிள்ல கிட்டத்தட்ட 365 இலக்கல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 228 அவங்களோட சட்டத்திட்டங்கள் இருக்கு. எல்லாம் 520 சத்தியம் நினைக்கிறேன். 500 சத்தியம் அதாவது வணக்க வழிபாடுகள் இருக்கு. 500 சத்தியம் வணக்க வழிபாடுகள் பைபிள்ல இருக்குது. இந்த வணக்க வழிபாடுகளுக்கு மிஸ்வா என்று சொல்லுவாங்க. என்னது மிஸ்வான்னு சொல்லுவாங்க. இப்ப இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இதை எல்லாமே நல்லா படிச்சான். படிச்சுட்டு இவனுக்கு ஒரு நாள் ஒரு வித்தியாசமான யோசனை வரும். என்ன யோசனை வர தெரியுமா? பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் பைபிள் முதலாம் பழைய ஏற்பாட்டுல முதலாம் ஜூஸ்ல எங்கட பாத்திரம் எல்லாத்தையும் பழைய ஏற்பாட்டுல முதலாம் ஜூஸ்ல முதலாவது சூறால முதலாவது வசனம் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகும்? உலகத்தை படக்கத்துலதான் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு ஐன்ல அப்படியே முடியும். இப்ப ரெண்டாவது ஐன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆதியாகமத்துல ரெண்டாவது ஐன் ஸ்டார்ட் ஆகும் எப்படி தெரியுமா? ஏழாம் நாள் நல்ல விலைக்கு போங்க. ஏழாம் நாள் 17/7 ஏழாம் நாள் கர்த்தர் யாவற்றையும் பார்த்தார் அனைத்தும் நலமாக படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏழாம் நாள் கர்த்தர் ஓய்வு பெற்றார். இன்னும் அந்த ஏழாவது நாளை ஹோலி என்றால் புனிதமாக மாற்றினார் என்று வருது. நல்ல விளைவு ஏழாம் நாள் கடவுள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதை ஹொலிடேயா மாற்றினார். வயசு எனக்கு இன்னும் இவனை எப்படி தெரியுமா யோசிச்சா? நாம் இத ஏழாவது நாள் கடவுள் ரெஸ்டா அப்ப ஆட்சி தான் அந்த கையில. இவன் எப்படியா ஏழாவது நாள் கடவுள் ரெஸ்ட் பைபிள் அப்படித்தான் வருது. ஒரு டெஸ்ட்ல எடுத்து பாருங்க அப்படித்தான் வருது. இதுல ரெஸ்ட் கடவுள் ரெஸ்ட் எடுத்தா அன்னைக்கு ஆட்சி யார்ந்த கையில யோசிச்சானா முடிவு செஞ்சானா கடவுள் ஆட்சியை ரெஸ்ட் எடுத்தா அடுத்த வருஷம் ஆட்சி வரணும். யாரு யார் வருவதாயிரு கடவுளுக்கு ஒரு ஆன்டி ஆன்டிகோட் பாரு கடவுளுக்கு எதிரியாரு சைத்தான் தான் ஆட்சி வரும். அப்படித்தானே இவன் யோசிச்சானா நல்ல ஐடியா. இப்ப அவர் ரெஸ்ட் எடுத்தா இப்ப அவர் இங்க கொள்ளத்தான் எங்களுக்கு சூனியம் ஒன்று செய்யலாம். கடவுள் தடுத்துருவாரு அன்னைக்கு ரெஸ்ட் உள்ள நாள்ல எங்களுக்கு எல்லாம் செய்யலும்னு முடிவுக்கு வந்தான். முடிவுக்கு வந்து இவன் நினைச்சான் ஏழாம் நாள் சூனியம் செய்யலாம் தேறி விடலாம் இப்படி மாற்றமான செயல்களை செய்யலாம் அப்படின்னு இவரு பத்து ஓட்ட கொண்டாந்து கொண்டாந்துட்டு இதை செய்ய பார்த்துட்டு அடுத்தது தந்த ஒரு விஷயம் ஏற்படுத்தினார். அப்படி என்றால் ஏழாவது நாள் கடவுளுக்கு மாற்றமான விடயங்கள் செய்வதாக இருந்தால் கடவுளுக்கு விரோதமான செயல்கள் செய்ய வேண்டும். விஷயம் வழங்குதா? கடவுளுக்கு வாலிபர்கள் நல்ல விளைவோங்க பெண்கள் விளைவோங்க. கடவுளுக்கு மாற்றமான விஷயம் செய்ய வேண்டுமாக இருந்தால் கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்ய வேண்டும். இதுக்கு ஒரு கொஸ்டன் தயார் என்னது அதுல எல்லாமே கடவுளுக்கு விரோதமான செயல் போட்டு இந்த வேதத்துக்கு சப்பாத்தியன் பேர் வச்சார். சப்பாத்தியன் விளைவோங்க சப்பா. இப்ப இது கூட கடவுள்கிட்ட போட்டோவும் செஞ்சான் செஞ்சு அந்த கடவுளுக்கு சப்பாத்தன்னு பேர் வச்சான். இந்த இதை பின்பற்றவங்களுக்கு சப்பாத்தியன் பேர் வச்சான். சப்பாத்தியர்கள் வேதம் சப்பாத்திய வேதம் நான் ஏன் இதை சொல்றேன்னு நினைக்கவா சபாத்தியன்னா ஏழாவது
சபாத் என்ற அரபுல ஏழாவது. ஹிப்ருலயும் சபாத் என்றா ஏழாவது. சபாத் என்றது அரபு நாட்டு போன வந்து சனிக்கிழமைக்கு தருது. அப்ப ஏழாவது நாள் சனிக்கிழமை ராவேலன்னு இருந்தார். இந்த ஏழாவது நாள் வணங்கப்படும் கடவுள் தான் சப்பா. இப்படி ஒரு கிரியேஷனை கொண்டாங்க. ஏன் இதை சேர்றது தெரியுமா? நல்ல வேலைக்கு போங்க, சம்பந்தம் இல்லாத மாதிரி எல்லாம் பிரிஞ்சு நான் சம்பளம் பண்ணி காட்டுறேன். இப்ப இவன் அருந்தப்பட்ட கொண்டான் தான். இப்ப இது இந்த மிஸ்வாண்ட் ஆரம்பத்துல சென்னே பைபிள்ல வணக்க வழிபாடுகள் இதை எல்லாத்தையும் மாத்தணும் என்று கொண்டாங்க. தெளிவா விளங்கி போங்க. இது மாத்தினா ஒன்றே ஒன்று நிறைய விஷயம் சொன்னா நிறைய பேருக்கு ஜமிக்காது, செல்லும் மேலாது. பெண்களை பிள்ளைகளை வச்சுட்டு செல்லவும் மேலாது, செல்றதும் ஜமிக்காது. எனவே ஒன்றே ஒன்று மட்டும் செல்றது. அவர்களுடைய ஒரு மிஸ்வா இருக்கின்றது. பட் மிஸ்வா பார் மிஸ்வா. பார் மிஸ்வாண்டா ஒரு கொடியன் பருவ வயல அடைஞ்சிட்டா அவனை பண்ணா உடுப்பாட்டி, அவனை குளிப்பாட்டி, அவன் ஒரு பாத அவனோட மத குருட்ட கூட சேர்த்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அஞ்சு வயதங்களையும் படி அஞ்சு ஜூஸும் ஓத வைப்பாங்க. ஓத வச்சு அவன் பெரிய ஆள் ஆவியாச்சு. இதே போல ஒரு புள்ள குமர் ஆகிட்டா அதுக்கு என்ன செய்வாங்க? பண்ணா உடுப்பாட்டி குளிப்பாட்டி பொண்ணு மாதிரி உடுப்பாட்டி அதையும் கொண்டு போய் என்ன பழைய ஏற்பாட்டுல அஞ்சு வேதங்களை ஜூஸ்ல ஒவ்வொரு ஜூஸும் ஓத வைப்பாங்க. சாமானிய சாப்பாடு சகோதரிகள் இப்படிதான் வரும். எங்களோட கொம்பர் புள்ளிய கொம்பராய் சாமானிய சாப்பாடு போடுற சகோதரிகளை யார்ட கலாச்சாரம் விளைவிக்கும்? ஒரு புள்ள சாமர்த்திய மாநிலங்களில் சாப்பாடு செய்யறதுக்கு எந்த ரைட்டும் இல்லை. எங்கட பொம்பளையில எப்படி மாப்பிள்ள மாதிரி வெனக்கட்டு வாற சா புள்ள பெருசா இருக்கு சினோரு சாப்பாடு சாமர்த்திய சாப்பாடு வாப்பாக்கும் செல்லப்படாதான் இல்லையா? அது சொல்லி நாம வெளியே செல்லல. எங்களுக்கு நேரம் சாப்பாடு வெளியே செல்லப்படாதாம இல்லையா? சின்ன விஷயம் இல்லையா? அது சொல்லி எங்களுக்கு எங்களுக்கு சாப்பிடுற அஞ்சு சவனுக்கு தான் செய்யறது. அஞ்சு சவனுக்கு இல்ல இப்படி செய்யறது அந்த புள்ளட வாழ்க்கை நாசமா சொல்லுவாங்க. ஒரு புள்ள பருவ வயது அடைஞ்சிட்டேன்னு சொன்னா பெண்களுக்கு மட்டும்தான் தெரியுமா இது ஊருக்கே சாப்பாடு போட்டுட்டு மின்னி முழு ஊர்ல இருக்கிற பொடியம்மா இருக்குன்னு தெரியும். ஆ இந்த ஊர்ல ஊருக்குள்ள ஒரு புள்ள சாரி இப்ப என்ன செய்ய இவன் நாக்க தண்ணி போடுது இப்ப உமா கொல போற ஏட்டம்மாவில பார்த்தான் ஏட்டம்மாவில சாஸ்திரத்துக்கு காட்டினது யாரு? கணித்துக்குறை கனவான்களே ஆக சாமர்த்திய சாப்பாடு என்றது இஸ்லாத்துல இல்ல. இது இந்த யூதர்களுடைய திட்டத்துல வந்தது. அவங்களோட கலாச்சாரத்துல இல்லை திட்டம் இல்ல அவங்களோட கலாச்சாரத்துல முடிந்தது. சரி இப்ப இந்த மிஸ்வாக்கள் பட் மிஸ்வா என்றால் ஆம்பளை புள்ளையிட சாமர்த்திய சாப்பாடு, இந்த பெண் புள்ளையிட பால் மிஸ்வாத் என்றால் ஆம் புள்ளையிட சாமர்த்திய சாப்பாடு. இதே என்ன தெரியுமா? ரைட். இந்த சபத்தாய் ஜெபியிட கூடியவர் இந்த மிஸ்வாக மாத்தினார். ஏ கடவுளுக்கு எதிராக தானே இருக்கணும். இந்த மிஸ்வாக எப்படி மாத்தினார் சொன்னால் பெண்கள் நல்லா விலைக்கு போங்க. இப்ப இவன் வீட்டுல ஒருத்தர் கொமர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, சாப்பாத்திய சாப்பாடுன்னு செல்ல போறான். இப்ப எத்தனை பேருக்கு செல்லுறேன்னு பார்ப்பான், எத்தனை பேருக்கு செல்றேன்னு பார்ப்பான். சின்னதாக நாங்க செல்லுவோமே ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன். இருபது பேருக்கு அந்த மிஸ்வால ரொட்டி தான் சுடுவாங்க, ரொட்டி தான் சுடுவாங்க, வேற சாப்பாடு ஒன்றுமே இல்லை. இருபது பேருக்கு தேவையான மாவை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஒரு ட்ரேல வச்சு அல்லது ஒரு தட்டுல வச்சு என்ன செய்வாங்க? அந்த மாவை அப்படியே போடுவாங்க. பிறகு அந்த மாவுக்கு தேவையான உப்பு அது இதெல்லாம் போட்டுட்டு இப்ப இருபது பேருக்கு தேவையான மாவுக்கு எத்தனை எவ்வளவு தண்ணி ஓடும் என்று பார்ப்பாங்க. உதாரணமாக ஒரு ஒரு நாலு ஜொக்கு தண்ணி ஓடும் என்று வச்சுக்கோங்களே, இந்த நாலு ஜொக்கு பொயிண்ட் இதுதான், நாலு ஜொக்குக்கு தண்ணி ஊத்த மாட்டாங்க. நாலு ஜொக்கு தண்ணி அளவுக்கு எத்தனை சின்ன புள்ளையில பிடிக்கணும் என்று பார்ப்பாங்க. இதன்படி உதாரணமாக ஒரு சின்ன புள்ள போதும் என்று சொன்னால் மூணு வயசுக்கு கீழ்பட்ட ஒரு ஆம்பளை புள்ளையே கொண்டாடுவாங்க.